ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அது நிறைய குழந்தைகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, அனுமன் சேனா, நிறைய இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதுபோல் நாம் தமிழரும் ஒரு அமைப்பு, அதனுடைய கிளைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு அனுசரணையாக ஆர்எஸ்எஸ்னுடைய தொங்கு சதையாக இன்றைக்கு எல்லோரையும் அச்சுறுத்துவது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை இவங்க செய்கிறது. சொல்லிக் கொடுப்பதே வந்து வன்முறை, ஆபாசம், எதையுமே ஒரு நாகரிகமான அரசியலை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்முடைய டிஜிபி அவர்கள் வந்து ரவுடிகளை கைது செய்கிறோம், 3000 பேர் 4000 பேரை கைது செய்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ரவுடிகளை கைது செய்கிறாரு எனக்கு தெரியலை. அவர் பெரியவர், பேராசிரியர், தமிழ் தேசிய அரசியல் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா சல்லி பயல்களில், நாம் தமிழர் கட்சியை போல சல்லி பயல்களில் தமிழ் தேசியம் குறித்து நடத்திய அந்த கருத்தரங்கில் தொடர் பொழிலன் அவர்களும் அந்த கருத்தரங்கிலே பேசினார்கள். தொடர் ஜெயராமன் அவர்களும், பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் இந்த களத்திலே அந்த கருத்தரங்கிலே பேசினார்கள். தமிழ் தேசியம் எதுவென்று அவர் விளக்கியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதற்காக அவர் வீடு புகுந்து வீட்டிலே சென்று அவர் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவரை அச்சுறுத்தி, அவர் கருத்தே சொல்லக்கூடாது என்கின்ற வகையிலே அவரை அச்சுறுத்துவது என்பது ஒரு ஜனநாயகம் இல்லை. அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் வழக்கம் போல் போலீஸு ஒரு கவுண்டர் பெட்டிஷனை வாங்குறது. அவர் பெரியவர், பேராசிரியர், தமிழ் தேசிய அரசியல் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா சல்லி பயல்களில், நாம் தமிழர் கட்சியை போல சல்லி பயல்களில் அவர் ஒரு பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் அவர் வந்து போய் புகார் கொடுத்தா போலீஸ் என்ன பண்ணணும், அது உண்மைத்தன்மை அறியணும். நான் ரெண்டு பேர் மேலேயும் நான் வழக்கு போடுவேன்னா என்ன ஒரு இதெல்லாம் வந்து என்ன ஒரு அணுகுமுறை என்று தெரியவில்லை. இல்லை நம்முடைய டிஜிபி அவர்கள் வந்து ரவுடிகளை கைது செய்கிறோம், 3000 பேர் 4000 பேரை கைது செய்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ரவுடிகளை கைது செய்கிறாரு எனக்கு தெரியலை. ரவுடிகள் ரவுடித்தனம் செய்கிறவர்களை கைது செய்யலை. காவல்துறை, காவல்துறை ரவுடித்தனம் செய்கின்ற இந்த மாதிரியான பொறுக்கிகளை கைது செய்யாமல், அவர் நாங்கள் ரவுடிகளை கைது செய்கிறோம், ரவுடிகளை கைது செய்கிறோம்னு எனக்கு என்னன்னு தெரியலை. அதனால் காவல்துறையுடைய இந்த செயல்பாட்டை, அதாவது பாகுபாட்டோடு இருக்கின்ற ஒரு பேராசிரியரை, ஒரு அறிவார்ந்த தளத்திலே செயல்படுகின்ற முனைவர் ஜெயராமன் அவர்கள் மீது வீட்டுக்குள் புகுந்து வீட்டிலே அவர்களை அச்சுறுத்துகின்ற இந்த போக்கை நீங்கள் கண்டிக்காமல், அதை அச்சுறுத்துகின்ற அவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் இவர் மீதும் நீங்கள் வழக்கு தொடுப்பது உண்மையாகவே வந்து கண்டிக்கக்கூடியது. காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், பேராசிரியர் ஜெயராமன் மீது போடப்பட்ட அந்த வழக்கை, அவர் மீது போட்டுள்ள அந்த பொய் வழக்கை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தமிழ் தேசியம் குறித்த ஒரு விவாதம், எல்லோருமே இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே அதை தான் பேசுகிறோம். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆர்என் ரவி என்பவர் இன்றைக்கு ஆளுநராக இருக்கிறார். அவர் வந்தபோது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம் என்றால், அவர் நாகாலாந்திலே நாகர்களுக்கு என்று தனிநாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற, அது தனித்த ஒரு அடையாளத்தோடு தனிநாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த போராளிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையில் அங்கே ஒரு டாக்குமெண்ட் போடுகிறார், இங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறார், இங்கே மோடியிடம் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறார், ரெண்டு பேருக்கு தனித்தனி டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. ரியல் எஸ்டேட்டில் டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்கள்ல, அதுபோல் அந்த ஆர்என் ரவி ஆளுநராக இருக்கக்கூடியவர் நாகாலாந்தினுடைய போராளிகளை ஏமாற்றுவதற்கு ஒரு டாக்குமெண்ட்டும் இங்கே ஒரு டாக்குமெண்ட்டும் போடுகிறார். சரி, எதற்காக அவர் அந்த மாதிரி போடுறார் அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கின்ற தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அச்சுறுத்துவது அல்லது அழித்தொழிப்பது, இதுதான் அவருடைய வேலை. பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்திட்டம் என்பது வடகிழக்கு மாநிலங்களிலே, அது அஸ்ஸாமாக இருக்கட்டும், நாகாலாந்தாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அவர்கள் அங்கே தனித்த தேசிய இனங்களுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர்களுடைய தேசிய இன விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பவர்களை ஒடுக்குவது. அப்போ இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கின்ற தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழித்து விட்டு இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம் என்கின்ற அடிப்படையில் ஒற்றை இந்தியாவாக, இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதற்கு தடையாக இருப்பது இந்த தேசிய இனங்களுடைய விடுதலை, தேசிய இனங்களுடைய எழுச்சி. அதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த அடையாளத்தை அழித்தொழிப்பது, எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற அந்த தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழிப்பது. அப்போ அழித்தொழித்து விட்டு இந்து மயப்படுத்துவது, இந்து ராஷ்டிரத்தை படைப்பது. இதை இந்த கோணத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்துத்துவத்தை எதிர்க்கின்றோம், சனாதனத்தை எதிர்க்கின்றோம், வர்ணாசிரமத்தை எதிர்க்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றோம். எல்லா மாநிலங்களிலும் இந்து மயப்படுத்துவதற்கு பல கிளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சி, இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அது நிறைய குழந்தைகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, அனுமன் சேனா, நிறைய இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதுபோல் நாம் தமிழரும் ஒரு அமைப்பு, அதனுடைய கிளைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து
இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் இங்க இருக்கின்ற அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார அமைப்புகள் இந்த தேசியனுடைய அடையாளத்தை அழித்தொழிக்க முயற்சி செய்வதற்கு எதிராக நம்முடைய இனத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு அனுசரணையாக ஆர்எஸ்எஸ்னுடைய தொங்கு சதையாக இன்றைக்கு எல்லோரையும் அச்சுறுத்துவது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை இவங்க செய்கிறது. கல்புர்க்கியை எதுக்கு படுகொலை செய்கிறாங்க? இந்துத்துவத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவர் தொடர்ச்சியை எழுதினார், அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே போல் இவர்கள் இன்றைக்கு அதே வேலையை இவர்கள் செய்கிறார்கள். துப்பாக்கி இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வார்த்தையால் சுடும் வார்த்தைகளாக நம்முடைய அண்ணன் சுபோதயகுமாரனுடைய அந்த அவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் மேலே அவ்வளவு தட 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 தடன்னு எழுதுகிறாங்க. சொல்லிக் கொடுப்பதே வந்து வன்முறை, ஆபாசம், எதையுமே ஒரு நாகரிகமான அரசியலை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் காவல்துறைக்கு மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம், பேராசிரியர் ஜெயராமன் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும். அந்த ரவுடி கும்பல் மீது நீங்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம், அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம், கோரிக்கை. ஆகவே காவல்துறைக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து போராட்டம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போவதற்கு முன்பாக தமிழக அரசு காவல்துறை இந்த மாதிரியான ரவுடி கும்பலை கைது செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.